தமிழகத்தில் மாநில அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று வேகமாக குறைந்து வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை காட்டிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கான படுக்கைகள் தினந்தோறும் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், கொரோனா நோயாளிகளே இல்லை என்ற நிலை விரைவில் உருவாகும் என்றும் அவர் கூறினார். பாரபட்சமின்றி அனைத்து மாவட்டங்களுக்கும் தடுப்பூசி பிரித்து அனுப்பப்படுவதாக கூறிய அமைச்சர், செங்கற்பட்டு தடுப்பூசி நிறுவனம் தொடர்பாக விரைவில் மத்திய அரசிடமிருந்து நல்ல முடிவு வரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தடுப்பூசிகளுக்கு உலகளாவிய டெண்டர் கோரும் அவகாசம் 4ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மா சுப்பிரமணியம், இதுபற்றிய நிலை 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு தற்போது இல்லை என்றும், கொரோனா குறித்து பொதுமக்கள் அஞ்ச தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டாா்.